Dear people, we live in a very dangerous days of Christianity. இந்த காலத்தில் நாம் ஒரு மிக ஆபத்தான கிறிஸ்தவ நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Every preaching is to meet out the carnality of man, not to meet the real spiritual condition. Today, இந்த நாட்களில் ஒவ்வொரு பிரசங்கமும் கூட பொதுவாக மனிதனுடைய மாம்ச சிந்தையை திருப்தியாக்கக்கூடிய விதத்தில் போதிக்கப்படுகிற காரியங்களையே நாம் பார்த்து வருகிறோம். நோ கன்சர்ன் அபவுட் த சோல்ஸ் ஆஃப் மேன், மனிதனுடைய ஆத்மாக்களை குறித்த ஒரு அக்கறை என்பது இன்றைக்கு இல்லை. So everywhere man is subjective in his religion. எங்கே பார்த்தாலும் மனுஷன் தனக்கு ஏற்ற விதமான ஒரு பக்தியை விரும்புகிறவனும் தேடுகிறவனுமாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். But what is the ultimate purpose of God in creating everything including man? தேவன் தாமே மனிதன் முதலாவதாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தனுடைய நோக்கம் என்ன? ரோமன்ஸ் 11 சாப்டர், ரோமருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தில் 36 வசனம், ரோமன்ஸ் 11:36. For of him and through him and to him are all things, to whom be glory forever. ரோமருக்கு நிருபம் 11 அதிகாரம் 36 வசனத்தில் வேதமானது இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகலமும் எல்லாமே, ஆல் திங்ஸ் இன் ஹெவன் ஆர் இன் எர்த், வானத்திலும் சரி பூமியிலும் சரி, ஆல் திங்ஸ் அவராலும் ஆஃப் ஹிம், அவர் மூலமாயும் த்ரூ ஹிம் அண்ட் டூ ஹிம், அவருக்காகவும் இருக்கிறது. So what is the ultimate purpose of God in the creation? ஆகவே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினதனுடைய நோக்கம் என்ன? Is it that man should be living a life pleasing unto himself? தனக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக மனிதனுக்கென்று தேவன் அவிதமாக சிருஷ்டித்தாரா? Or else is it to gratify his carnality? அவனுடைய மாம்ச சிந்தையை திருப்திப்படுத்தும்படியாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரா? Is it for a selfish motive God created man? ஒரு சுயநலமான நோக்கத்துக்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரா? அப்சல்யூட்லி நாட், இல்லவே இல்லை. த கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ் அண்ட் த சர்ச்சஸ் டுடே இஸ் டு மேக் மேன் மோர் கம்ஃபர்டபுள் இன் இஸ் கார்னாலிட்டி, ஷோ தட் ஹீ வில் பி டபுள் ஃபோல்டட், ஃபிட் எனஃப் டு டேக்கன் டு த ஹெல் ஃபயர். இன்றைய கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ சபைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை இரட்டிப்பான
அளவுக்கு அவனை நரகத்துக்கென்று தகுதியுள்ளவனாக்கும்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். த கர்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி அண்ட் த சர்ச்சஸ் அண்ட் த வெரி கிறிஸ்டியன் ஸோ கால்ட் ஈஸ் டு லிவ் அ செல்ஃபிஷ் லைஃப் அண்ட் டு த கார்னாலிட்டி திங்கிங் தட் காட் இஸ் தேர் ஃபார் ஹிம். இன்றைய கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ போதனைகளும் தேவன் அவர்களுடைய மாம்ச அளவுகளை திருப்தி செய்யும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிறவராக காணப்படுகிற அந்த நிலையை வெளிப்படுத்துகிறது தாங்க. இட் மேக்ஸ் இம் மோர் அரகண்ட் இன் இஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் ப்ரைட். அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் முரட்டாட்டம் உள்ளவனும் பெருமை காரணமாக காணப்படுகிறான். So it is the preaching of the devil. Agave the pisasunudaiya prasanga. Do you think that devil can preach? Yes. Very well. He also can preach. Avanum kuda prasanga panna mudiyum. The very first preaching he did is before the people who were created first. Mudhalavathu undaakkappatta Adam Evalukku avan prasangam paninaanunga. He is the liar and the father of lies. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். The best preacher to many preachers to follow and the Christian people today is the devil himself. இன்றைக்கு அநேக பிரசங்கிகளுக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல பிரசங்கி யாருன்னா பிசாசு தாங்க. Because he says that there is no need for to live a committed life for God. தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. God is there for you to help you in your troubles. உன்னுடைய பிரச்சனைகளில் உதவி செய்யும்படியாக தேவன் இருக்கிறார். In your debts, உன் கடன்களில் in gratifying your carnality, உன்னுடைய மாம்ச சிந்தைகளை திருப்திப்படுத்தும்படியாக தேவன் இருக்கிறார். This is the main preaching of most of the churches today. இன்றைக்கு அநேக சபைகளுடைய முக்கியமான பிரசங்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. But what is the purpose for which man is created? ஆனா ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தனுடைய நோக்கம் என்ன? To glorify God in his life. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. Does your life bring glory to God? Or you are a person dishonoring God through your life? உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அல்லது உன்னுடைய வாழ்க்கை மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? There is no in between, dear people. இடைப்பட்ட காரியமே இல்லைங்க. Either God's name should be glorified through your life or he will be dishonored through your life. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்படும்படியான ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒருவேளை அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதாய் காணப்படலாம். இடைப்பட்ட காரியம் என்பது இல்லவே இல்லை. So the preaching of today makes man more comfortable in his own thinking and in his own way of life. ஆகவே இன்றைய பிரசங்கம் என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க. They are very happy because they don't believe truly in eternity. என்ன உண்மையாலுமே அவர்கள் நித்தியத்தில் விசுவாசம் இல்லைங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் அபவுட் யூ இன்வர்ட்லி. அவுட்வர்ட்லி யூ மே அப்பியர் டு பி எ கிறிஸ்டியன், பட் இன்வர்ட்லி யூ மே பி எ டிசீவர். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஒருவேளை வெளிப்பிரகாரமாக ஒரு நல்ல கிறிஸ்தவனைப் போல நீ தோற்றம் அளிக்கலாம். யூ மே டாக், பட் இன்வர்ட்லி யூ ஆர் அ ரெச்சட் விக்கட் மேன். ஆனால் உள்ள நீ ஒரு நிர்பந்தமான பொய்யானவன். You pretend as though you are a believer of the Bible. வேதத்தை நம்புறது போல நீ காணப்படுகிற மனுஷனை போல காணப்படுகிறாய். But God is angry with you because you are
standard of living doesn't reflect of your real faith in God's word. நீ வாழுகிற வாழ்க்கை முறை என்பது வேதத்தை நம்புகிற நம்புதலை வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியமா இல்லை. The reformers, they were all crying out. சீர்திருத்தவாதிகள் முழங்கின ஒரே ஒரு காரியம், ஸ்கிரிப்சர் அலோன், வேதம் மட்டுமே, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே, கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரமே, க்ளோரி அலோன், தேவனுக்கு மகிமை. Any Christian who has not a goal of living a life of glory to God, I doubt he has got a very good relationship with the devil. தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சை இல்லாத எந்த ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்து கொள்கிறவனுக்கும் நெருங்கிய தொடர்பு தேவனோடு இல்லை, பிசாசோடு தான் இருக்கிறது. கிரேஸ் அலோன், கிருபை மாத்திரமே. டே பீப்புள், த பைபிள் டாக்ஸ் அபவுட் த கிரேஸ், கிருபை. ஐ எம் அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றும் இல்லை. ரோமன்ஸ் எகைன் அண்ட் எகைன் ரிஃப்ளெக்ஸ் த சேம் திங். ரோமருக்கு நிருபம் மறுபடி மடியுமா அதைத்தான் சொல்லுகிறது. It talks about the depravity of man, manithunudaiya vilundu pona thanmaiye kaattugirathu. The depravity of your evil wicked heart, unudaiya vilundu pona irudhayathinudaiya nilaiye idu velippaduthugiradhaaga irukkirathu. If you are a true believer, nee oru unmaiyana viswasiya irupaayanal, you will definitely can't be satisfied with what you are. நீ இருக்கிற நிலையில் திருப்தி அடையவே முடியாதுங்க. யூ வில் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் ஓன் சின்ஃபுல்னஸ். உன்னுடைய பாவத்தன்மையை உணர்கிற ஒரு உணர்வு உனக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். யூ வில் பி அ பர்சன் லாங்கிங் ஃபார் காட்ஸ் கிரேஸ் டு லிவ் எ லைஃப் பிளீசிங் டு காட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமே என்பதை குறித்த ஒரு தாகம் உனக்குள்ளாய் காணப்படும். Wretched you are if you think that you are a better Christian. நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று நினைப்பாயானால் நீ ஒரு நிர்பந்தமான நபன். If you are proud about a religion, you are the most related person to the devil. உன்னுடைய பக்திக்குரிய விதங்களில் பெருமைக்காரனாக நீ இருப்பாயானால் விசாசுக்கு நீ ரொம்ப நெருக்கமாக இருக்கிற. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கிரேஸ், கிருபை. ஆகவே இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே, எவ்ரி திங் விச் இஸ் கிரியேட்டட், சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எவ்ரி திங் விச் இஸ் கிரியேட்டட் ஈஸ் ஃபார் ஹிம், த்ரூ ஹிம், and by him. This is the whole reflection of the Bible. The Vedathinudaiya mulu saaramsamume adu thaanga. So everything God created brings glory to God. Devanukku ividamana oru srishtippinudaiya ella kaariyangalum Devanudaiya naamathukku magimai kondu varugiradhaaga irukkirathu. Dear people, the Romans shows the most deprived condition of man. ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு பாவியின் நிலை எவ்வளவு பயங்கரமானது என்பதை காட்டுகிறது. At the same time, it reflects how greatly he is lifted up by the grace of God in his life. அவனுடைய வாழ்க்கையில் கிருபையின் மூலமாக எந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுகிறான் என்பதையும் இது காட்டுகிறது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ரோமன்ஸ், தி எபிசல் ஆஃப் த ரோமன். இந்த ரோமருக்கு நிருபத்தினுடைய அந்த அழகே அதுதாங்க. ஹவு டிப்ரைவ்டு ஹீஸ், அவனுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை குறித்து பேசுகிறது. ஆனால் போக 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 மீட்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மகிமை
மேன்மை எவ்வளவு பெரிதென்பதை குறித்து காட்டுகிறதாக இருக்கிறது. The redeemed man, how glorious he is, the Bible reflects. Just for example, take the Romans, the beginning of Romans. ரோமருக்கு என்ன நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. You take Romans first chapter. ரோமருக்கு என்ன நிருபம் முதலாவது அதிகாரத்தில் எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தியும் even in spite of God has revealed himself what is the way of his life அவருடைய வாழ்க்கை முறை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து ரோமருக்கு நிரும் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரோமன்ஸ் செகண்ட் சாப்டர் ரோமருக்கு நிரும் இரண்டாவது அதிகாரம் 21st verse onwards 21st வசனத்தில் இருந்து அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் யுவர் ஓன் மைண்ட் அண்ட் ஹார்ட் இஸ் நாட் பிரைம்ட் பை காட்ஸ் வேர்ட் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினால் உன்னுடைய மனது சிந்தை புதுப்பிக்கப்படலை எனி பர்சன் ஹூ இஸ் நாட் ரியலி ரெவல்யூஷனைஸ்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் தேவனுடைய கிருபையினால் மறுமலர்ச்சிக்கு உள்ளாக்கப்படாத எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் His own perception of his thoughts. அவனுடைய சிந்தனைகள் அவனை அதிகமாக ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. Romans 2nd chapter 21st verse. Thou therefore which இங்கு இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து 1வது அதிகாரம் 21வது வசனம் Because that when they knew God They glorified him not as God. தேவனுடைய மகிமைக்கென்றே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவனும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தேவனை மகிமைப்படுத்தாமல் They glorified him not as God. Neither were thankful. அவன் அவ்விதமாக நன்றி உள்ளவனாக இல்லாமல் But became vain in their imaginations. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில் உடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் எப்போவுமே வீணாக தான் இருக்குங்க ஆல் வில் பி வெயின் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்துக்குரியதாக தான் இருக்கும் இந்த உலகத்துக்கு வீணாக போனதை குறித்து தான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆக்கிரமித்திருக்கும் Because he is not enlightened by the Spirit of God. தேவ ஆவியினால் அவன் உயிர்ப்பிக்கப்படவில்லை And their foolish heart was darkened. அவர்களுடைய இருண்டு போன இருதயம் மதீனமான இருதயம் இருண்டு போயிருச்சுன்னு பைபிள் சொல்லுது ஒரு இருண்டு போன இருதயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குரிய வெளிச்சம் என்பது அதில் இல்லைங்க நோ லைட் அட் ஆல் இன் தட் நோ லைட் அட் ஆல் அபவுட் திஸ் காட் இந்த தேவனை குறித்த அறிவு என்பதில்லை No light about this greatness of God. The Devanudaiya magathuvathai kurithu arindhu kollavillai. So that is why there is no fear of God today. Nikku deiva bayam illainga. I tell you dear people, Christians are the most cursed people I believe in this world. Christavargal dhaan devanala adhigamaga sabikkapattavargal. Probably you may think that they are the children of God. Well, தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லுவீங்க. What I mean is, those who are not really enlightened in the hearts, but namesake, are
pretending to be religious, they are the most cursed people in the world. உண்மையான இருதயம் புதுப்பிக்கப்படாமல் தேவ ஆவியானுடைய தொடுதலை பெறாதபடிக்கு வாழுகிறவர்கள் அதிகமாக சபிக்கப்பட்டவர்கள். You may ask why, ஏன்னு கேட்கலாம். Because more than the other people, மற்றவர்களை காட்டிலும் God has given the word of God to them. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has been using the churches where the word of God is truly preached to admonish them. அவளை கடிந்து கொள்ளும்படியாக சேவனுடைய வார்த்தை எங்கே சரியாய் போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. I tell you, dear people, I believe that God, when He has a plan to darken the hearts of people, Christians, கிறிஸ்துவருடைய இருதயத்தை இருளடைய செய்வதற்கு தேவன் யார் உபயோகப்படுத்துகிறார் தெரியுங்களா? Who are the instruments God is using? So-called preachers, இன்னைக்கு பிரசங்கிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் தான் உபயோகப்படுத்தப்படுகிறார். Because they are being used to make them more carnal, இன்னும் மாம்ச சிந்தையோடு காணப்படும்படியாக அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. They don't preach about sin, பாவத்தை குறித்து போதிக்கிறதில்ல. They don't preach about their spiritual condition, அவருடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து போதிக்கிறதில்ல. They don't preach repentance, மனந்திரும்பலை குறித்து போதிக்கிறதில்ல. They don't preach the need of the humbling of their souls before God. தேவனுக்கு முன்பாக தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டிய அவசியத்தை குறித்து போதிப்பதில்லை. They don't preach about the fear of God, தெய்வ பயத்தை குறித்து போதிப்பதில்லை. Rather, what they do preach, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? God will bless you. தேவனுனை ஆசீர்வதிப்பார். God will give you peace, சமாதானத்தை தருவார். Where there is no peace, they will proclaim peace, the Bible says. எங்கே சமாதானம் இல்லையோ அங்கே சமாதானம் சமாதானம் என்று சொல்லுவார்கள். Dear people, they are the people making us double-folded blindness. இரட்டிப்பான இருளுக்குள்ளாக வழிநடத்துகிற மக்கள் அவர்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அவிதமாக தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்கள்? 22 வாசிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், ஓ டியர் பீப்புள், த பைபிள் சேஸ் வி ஆர் வைஸ் பீப்புள். 22nd, ப்ரொஃபஸிங் தெம்செல்ஸ் டு பி வைஸ், தே பிகேம் ஃபூல்ஸ். அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியகாரர்கள் ஆனார்கள். அம்மையாலே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, வாட் வில் பி த கண்டிஷன் ஆஃப் ஏ கன்வெர்டட் பர்சன் வென் ஹி சீஸ் காட், தேவனை பார்க்கும் பொழுது, லார்ட், ஹவ் ஃபார் ஐ ஆம் ஃப்ரம் யூ, உம்மை விட்டு நான் இவ்வளோ தூரமாக இருக்கிறேன், மை தாட்ஸ் ஆர் வெயின், என்னுடைய எண்ணங்களெல்லாம் எவ்வளோ வீணாக இருக்கிறது. How many things in which I grieve God, O Lord. அன்றுவர் எத்தனை காரியங்களில் உம்மை நான் துக்கப்படுத்துகிறேன். In how many things, Lord, I seek the world rather than God. தேவனை தேடாதபடிக்கு உலகத்தை நான் எத்தனை காரியங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன். Forgive me, O God. ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும். But for the people, ஞானிகள் என்று சொல்லி பைத்தியர் யார் தெரியுங்களா? They will be happy and content of their religion. அவருடைய பக்தியை குறித்து ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. They will be very happy and content of their false religion. பொய்யான பக்தியில் திருப்தியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க ஜபமெல்லாம் பார்த்தீங்க, ஈவன் இஃப் யூ ப்ரேயர், தே வில் ஹேவ் எ ரொட்டீன் வே ஆஃப் ப்ரேயர். வழக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற ஜெபம் பண்ண தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. No brokenness of heart.
உடைபட்ட இருதயம் இருக்காது. They don't have a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு இருக்காது. They don't have a real understanding of the eternity. நித்தியத்தை குறித்த ஒரு விளங்குதல் இருக்காது. Their mind and heart is full of the world. உலகத்தை பற்றியே அவங்க எண்ணத்தை இருக்கும். When they die, when they open their eyes in the hell fire only. Oh, what a sad situation. அவங்க கண்களை திறந்து நரகத்தில் இருக்கும் பொழுது, ஐயோ நான் ரொம்ப பக்தியை நினைச்சனே, ஐ தாட் தட் ஐ வாஸ் ரிலீஜியஸ், ஐ தாட் தட் ஐ எம் எ பெட்டர் கிறிஸ்டியன், நல்ல கிறிஸ்தவன் நினைச்சனே. Dear people, the Bible doesn't say such a religion to be enough for you to go to heaven. நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவிதமான பக்தி போதுன்னு வேதம் சொல்லலை. ஏன் ப்ராப்ளி மே ஆஸ், நீ வரல கேட்கலாம். ஏன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் மகிமைகரமாக மாற்றுகிறார். Such a wicked heart, God changes it gloriously. அங்கே தான் வேதம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, எ நியூ கிரீச்சர், பழையவைகள் ஒழிந்து போயின, ஓல் திங்ஸ் ஹவ் பாஸ்ட் அவே. வை? தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் ஹிம், அவனுக்குள்ள அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹீ இஸ் கைடட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவ ஆவியினால் அவன் வழிநடத்தப்படுகிறான். ஹீ இஸ் மோட்டிவேட்டட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவ ஆவியினால் அவன் உந்தப்படுகிறான். தெர் இஸ் அ ஹங்கர் ஃபார் காட், தேவனுக்கான ஒரு தாகமானக்குள் இருக்கிறது. தாட் எ ஹங்கர் ஃபார் த வேர்ல்ட், உலகத்துக்குரிய தாகம் அல்ல. வாட் எவர் காட் டஸ் இஸ் த பெஸ்ட் திங் தட் ஹீ டஸ் இன் எ சின்னர், ஒரு பாவியின் வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய சிறந்த அது காரியமாகவே இருக்கிறது. He makes it so perfect and he beautifies the sinner. அவர் செயல் அவ்வளவு அழகாக இருக்கிறது, ஒரு பாவியை அவ்வளவு அழகப்படுத்துகிறார். The God himself in John's gospel says, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்றார், I love you as the Father loves me. பிதா என்னை நேசிக்கிறது போல அவர்களை நேசிக்கிறேன். Do you think that the sacrifice of Jesus Christ just makes you simply bringing out some changes in your heart and seal you that you are a Christian? இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பலி என்பது உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி உன் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களை செய்கிறது தான் அவர் பலியினுடைய மேன்மைங்களா? ஐ டெல் யூ டியர் பீப்புள், யூ மஸ்ட் எக்ஸாமின் டீப்லி, உன நீ ஆழமாக ஆராய்ந்து பார்க்கணும். 24 என்ன சொல்கிறார், 24th, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடுவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துக்கதாக தேவன் அவளை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தே ஆர் கார்னலி மைண்டட், மாம்ச சிந்தை. 25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தே மேக் த வேர்ட் ஆஃப் காட் எ லை, ஆண்டுடைய சத்தியத்தையே பொய்யா மாத்துறாங்க. ஐயோ அவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, நான் அப்படி இல்லையேங்கிற ஒரு ஆதாங்க அவர்களுக்குள்ளே இருக்காது. தே டோன்ட் ஹாவ் சச் அ ஹங்கர், ஓ ஐ ஆம் லைக் திஸ். அதுமையாலே ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ அப்படி இல்லைன்னா, நீ எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பியோ ஆனால் நரகம் உனக்கு நிச்சயம். ஐ டோன்ட் நோ ஹவு லாங் வில் யூ லிவ், பட் பி ஷுர் heaven is definite a place of your residence, eternal residence. உனக்கு நித்தியமான இடம் ஆயத்தப்படுத்துக்க நரகம்தான். என்ன இவ்வளோ இப்படி பேசுகிறார் நினைக்கிறியா? I can't simply flatter you and make you a double-footed wicked man.
உன்னை முகஸ்துதி செய்து இன்னும் பொல் ரெண்டு மடங்காக உன்னை பொல்லாக பார்க்குறது என் வேலை இல்லை. திஸ் இஸ் நாட் மை பிஸ்னஸ். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். உன் வாழ்க்கையில் தேவனை தவிர மற்ற எல்லாம் உனக்கு முக்கியத்துவம் இருக்குது. தட் இஸ் தர் மீனிங் ஆஃப் திஸ். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் தவிர மற்ற எல்லாத்துக்கும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸப்ட் காட். வட் ஆர் ஆல் கிரியேட்டட், யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற. எ ப்ரையாரிட்டி இஸ் நாட் ஃபார் காட். உன்னுடைய முக்கியத்துவம் தேவனுக்கு அல்ல. அமையாலே இந்த வேதத்தை கண்டு பைபிள் சொல்லுது, என் வசனத்தை கண்டு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். அப்படின்னா என்ன? தோஸ் ஹூ ட்ரம்பிள் அட் இஸ் வேர்ட், ஐ லுக் அட் ஹிம். ஐயோ ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தை இப்படி இருக்குதே, என் வாழ்க்கையை நீர் கிருபையாய் சந்தி, மீட் மீ. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் வந்து வாசம் பண்ணும் பொழுது, வென் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கம்ஸ் அண்ட் அபைட்ஸ் இன் ஹிஸ் இன் ஏ ஹார்ட், ஹீ லிவ்ஸ் ஏ லைஃப் விச் பிரிங்ஸ் க்ளோரி டு காட். தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக அவன் மாற்றப்படுகிறான். நெவர் காம்ப்ரமைஸ் 30%, 40%, சிம்பிளி 25% ஆஃப் ரிலிஜன். இதை 25% அல்லது 40% இந்த மாதிரி பக்தியில் நீ திருப்தி அடையாத. அவள் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். அருமையாரிலே அவருடைய வாழ்க்கையில் அவனுடைய சுபாவத்தில் மாற்றம் இருக்காதுங்க. ஒன்றே ஒன்று நான் அடிக்கடி சொல்கிறது, உன் சுபாவத்தில் விடுதலை இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐ கான்ட் அக்செப்ட். அது யாராக இருந்தாலும் சார் யான் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏன் வேதம் ஏற்றுக்கொள்ளாது? ஆகவே தேவனுடைய அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் முதலாவது அவருடைய சிந்தை சரியாக இருக்காதுங்க. தேர் இமேஜினேஷன் வோன்ட் பி ரைட். எப்போவுமே நம்முடைய வாழ்க்கை எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இமேஜினேஷன் இஸ் ரைட். உன் இமேஜினேஷன் சரியில்லையா, உன் எண்ணங்கள் சரியில்லையா, உன்னுடைய சிந்தை சரியில்லையா, இஸ் யுவர் இமேஜினேஷன்ஸ் அண்ட் யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ரைட், இஸ் இட் ரியலி மோட்டிவேட்டட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் மோட்டிவேட்டட் பை யுவர் செல்ஃப், உன் சுயத்திலிருந்து வருதா அல்லது பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிறதா? 28th வசனத்தை பாருங்கள், 28th verse. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனது இருக்காதுங்க. அமையாலே தே வில் நெவர் ஹாவ் எ மைண்ட் டு ஹோல்ட் ஆன் டு காட். தேவனை பற்றி டு ஹோல்ட் ஆன் டு காட் ஃபார் ஹிம் சோல், இவருடைய ஆத்மாவுக்காக. To hold on to God for the souls of his own family people. இந்த குடும்ப மக்களுக்காக ஒன்று சொல்கிறேங்க. ஒரு விசுவாசியினுடைய பிள்ளைகள் வழி விலகி போகிறாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் தாங்க காரணம். If a child of a believer goes wrong in his life or in her life, I tell you, the parents are the cause. Because they don't have, avanga aathma pathiye akkara illa, they don't have a concern for their own souls. How do you expect the real concern for the souls of their own children? Thangudaiya pillaigaludaiya aathmavai kurithu eppadinga akkara irukum? Un pillaigala innikku nee vandu நரகத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து வாழ்கிறன்னா அது உனக்கு பேரில் பயங்கரமான குற்றம் சுமராதா? வேதம் தெரியுதுன்னு சொல்கிற, யூ நோ தட் யூ நோ த பைபிள், பட் ஹவு மச் டு யூ ப்ரே, ஹவு மச் யூ பிலீவ்,
that God should help your children to be saved and to live for Him and to go to heaven. உடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? I tell you, dear people, many of you don't believe in hell and heaven. I tell you frankly. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் நரக மோட்சத்தை நம்புறதில்லை. யூ டோன்ட் பிலீவ் இட். நீங்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் தான் அந்த சீரியஸ்னஸ் இருக்கும். யூ வில் ஹாவ் எ சீரியஸ் மைண்ட். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்தும்படி, எதை செய்யணுமோ அதை செய்யாமல் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், காட் 28th verse, And even as they did not like to retain God in their knowledge, God gave them over to a reprobate mind. Reprobate mind na enna, devanukuriya karyangalai kurithu sindhikkira sindhai attravargalai vaalugira vaalkai. To do those things which are not convenient, edhu seiyanumo adha seiyadavadi karmiyarle. இவ்விதமான ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். God transforms a sinner who was bound in his sin. அவனுடைய பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த மனுஷன். Sin always brings misery. பாவம் எப்பொழுதும் துயரத்தை கொண்டு வருகிறது. Sin always brings peacelessness in his life. பாவம் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற நிலையை கொண்டு வருகிறது. Many people, they don't have real peace in their life. அவங்க வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் இல்லைங்க. But Jesus said, I give you my peace. என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். The peace which can't be taken away by your circumstances. சூழ்நிலைகளால் எடுக்கப்பட்டு போகாத சமாதானம். The peace which God only could give. Devan maathrame kodukka koodiya samadhanam. The peace by having faith in God. Devan perile viswasam vaithirukkira viswasathin moolam varugira samadhanam. The peace in knowing God. Devanai arindirukkadhin moolamaga varugira samadhanam. The peace that brings by a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு மூலமாக வருகிற அந்த சமாதானம். அம்மையால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காலின் கீழாக மிதிக்கப்படுகிற அநேக கிறிஸ்தவர்களுடைய காரியம்தாங்க இன்னைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. த ட்ராடன் The blood of Jesus Christ on their foot. That's why in Hebrew, I want to close with this. சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு என்ன நிருபத்தில் இட் வான்ஸ், எச்சரிக்கிறது. Some of these preachings may not be palatable to many people. விதமான பிரசங்கம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கார். But the Bible only speaks. Vedanna adha podikkirathu. Vedanthanga adha podikkirathu. Enna avanga vaalkaiyila avanga aandavara thukkapaduthukiraargal. Avudaiya vaalkaiyila aandavarai marubadiyuma avamaanapaduthuraanga. Ebreyer 6:6 vaasichu paarga. எபிரேயர் 6:6. இன்னைக்கு யாருங்க இயேசுவை அவமானப்படுத்துறது? இன்னைக்கு யாருங்க இயேசுவை அவமானப்படுத்துறது? கிறிஸ்தவர்கள் தான் அவமானப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. There is a problem in the family. The daughter herself is so badly behaving against their own parents. The magal
தன்னுடைய சொந்த பெற்றோர்களுக்கு எதிராக அவள் செய்கிற காரியத்தை when they went to the போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ இந்த போலீஸ் சொல்கிறான் கிறிஸ்தவர்களுக்கு என்னங்க சொல்ல வேண்டியிருக்கு வாட் இஸ் தேர் ஃபார் மீ டு டெல் அபவுட் கிரைஸ்ட் அட்லீஸ்ட் தட் மேன் சேஸ் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஐ டோன்ட் நோ வெதர் ஹி அப்கோர்ஸ் ஹி மே நாட் பி நோயிங் த பைபிள் வேதம் கூட தெரியாது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது 6வது வசனத்தில் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் இன்னைக்கு இயேசுவின் நாமம் அவமானப்படுறது இந்துக்களினால் இல்லைங்க இந்துக்களினால் அல்ல கிறிஸ்தவர்களால் தான் இயேசுவின் நாமம் அவமானப்படுது ஸ்டேஷனில் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் கிறிஸ்தவன்றீங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே வர்றீங்க நியாயம் நேர்ம உங்களுக்கு தெரியுமே எதுக்காக நீங்கள் வர்றீங்க அம்யாலே உண்மையிலே சொல்கிறேங்க அதனால தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக சபிக்கப்பட்டார்கள் ஏன்னா அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எவனிடத்துக்கு அதிகமாக கொடுக்க அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் அறிந்தும் அவன் பாவம் செய்யும் பொழுது அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் அவனுடைய வார்த்தை மாறுறதில்ல தே வில் பி பனிஷ்டு சிவியர்லி அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ யோசிக்கணும் அதான் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம் டு பி ரினியூட் பாருங்க நிறைய சத்திய வசனத்தை கேட்கறது கூட ஆபத்தில் இருக்கு தெர் இஸ் அ டேஞ்சர் ஈவன் இன் ஹியரிங் த ப்ரீச்சிங் ஆல்சோ ஏன்னு கேட்டால் நீ ஒவ்வொரு தடவை சத்தியத்தை கேட்கும் பொழுது எவ்ரி டைம் வென் யூ ஹியர் காட்ஸ் வேர்ட் எய்தர் இட் வில் பிரேக் யுவர் ஹார்ட் ஒன்று இருதயத்தை அது உடைக்கும் அதர்வைஸ் இட் வில் பிரேக் யுவர் ஹார்டன் யுவர் ஹார்ட் இல்லைன்னா உன் இருதயத்தை கடினப்படுத்தினேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ ஆல் தீஸ் திங்ஸ் என்ன ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் தூங்கி இருக்கிறவன் எழுப்பிடலாம் தோஸ் ஹூ ஸ்லீப் யூ கேன் அவேக்கன் ஹிம் நான் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க அவனை எழுப்ப முடியாது யூ கான்ட் அவேக்கன் ஹூ பிரிட்டன்ஸ் ஆஸ் தோ ஹீ ஸ்லீப்பிங் அம்மியல்ல வேதமானதாக தான் சொல்லுகிறது அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் 7 எப்படி என்னில் தன்மையில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் விச் ஒன் வில் பி பிளெஸ்ட் வாட் எவர் த காட் கிவ்ஸ் தெம் த ரிசீவிங் வித் தேங்க்ஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஈல்ஸ் எ பெட்டர் ஃப்ரூட் நன்றியோடு அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு அவர்கள் தாமே பலன் கொடுக்கிறாங்க முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிறது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு இட் ஷுட் பி பர்ன்ட் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே ஒரு கீழான அளவை வச்சு நீ திருப்தி அடைய முடியாது யூ கான் ஹாவ் எ லோயர் ஸ்டாண்டர்ட் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் பரவாயில்ல The Bible never talks about a lower standard. வாழ்க்கை ஆண்டவர் மகிமைப்படுத்துதான் உன்னை ஆண்டவர் அவருக்கென்று சிருஷ்டித்திருக்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாற்றும் சேஞ்ச் மை லைஃப் ஆண்டவரே வேத சொன்னவனமாக அவரை தொழுது கொள்ளாமல் அவருடைய சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறார் ஆண்டவரத்து வர மற்ற எல்லாத்தையும் வெளிப்பிரகாரமாக அவர்கள் ஆண்டவரை தேடுவதைப் போல காணப்படான இருதயமோ உங்களுக்கு தூரமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் என் பிள்ளைகளைப் போல வந்து ஆலயத்தில் உட்கார்ந்துருப்பாங்க அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறான அவங்க இருதயம் தூரமாக இருக்கு
அமையால வேதம் ஆண்டவர் எவ்வளவு இருதய வேதனையோடு இதை சொல்லுவார், யோசனை படிப்பார். How much you will be grieved. ஏன்னா தன்னையே பலியாயப்பு கொடுத்த அந்த அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கலன்னா வேறு எதுங்க உடைக்க முடியும்? If the sacrifice of Jesus Christ doesn't break this hot heart, கடினமான இதை உடைக்கலன்னா வேறு எதுவுமே உடைக்க முடியாது. வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரே, எனக்காக இந்த சிலுவையில் வந்து மறித்த இணை சிலுவையை ஒப்பு கொடுத்தீர், உமக்காக நான் வாழுகிறேன், உமக்காக வாழுகிறேன். 11 முடித்து 12 அதிகாரத்தில் சுயத்துக்கு மறிக்கிறதை குறித்து பேசுகிறாருங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் சுயம், எனக்கு என்னுடைய காரியம், ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதை குறித்து அடுத்து மேலே பேசுகிறார். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பையா ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க உதவி செய்யும், மக்கள் பயந்து வாழுகிற வாழ்க்கையைத்தான் நம்மை தாழ்த்துவோமானா அமையாலே ஆண்டவருக்கு அது உகந்ததாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார், ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு நம்ம போலியாக நம்மளை நம்ம ஏமாற்றி கொள்ள வேண்டாம். நம்முடைய இருதயம் இன்னும் கடினப்பட வேண்டாம். இந்த இருதயத்தை உடைப்போம். கல்லான இருதயத்தை ஆண்டவரே உடையும். செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த வேதத்தில் எவ்வளோ மகிமைகரமான காரியத்தை நீர் செய்கிறீர். நான் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்று, சகலமும் அவராலே, அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. எல்லாவற்றின் நோக்கம் அவரை மகிமைப்படுத்துவது. என் வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிற ஒன்றாய் மாற்றும் ஆண்டவரே. அல்லது ஒருவேளை என் இருதயத்தில் அந்த ஒரு வாஞ்சையாவது தாரும். ஐயோ, ஒரு ஜடத்தை போல நான் வாழுகிறேன், இவ்வளோ சத்தியம் கேட்டாலும் உள்ளம் உடைபடுவதில்லை. தேவா, நீர் கிருபையாயிரும். இந்த இடத்துல கூட ஒரு சில மக்களை நீ ரட்சித்து இந்த மோட்ச ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும்படியாக ஒரு சாட்சிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஐயோ, நான் நினைக்கும் பொழுது ஒருவேளை லோகால இந்த இடத்துல சத்தியத்தை கேட்டார்கள், ஆனால் அந்த தருணம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை கிருபையின் காலம் கடந்து விட்டது. இவள் அடுத்தது யார் தெரியாது. அடுத்தது யார் நிச்சயமில்லை, நிலையில்லை. ஆனால் எங்கே போகிறோம் என்பது முக்கியம். ஆவியானவரே, நீர் பேசும். உள்ளங்களை உடையும் ஆண்டவரே, உள்ளங்களை உடையும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் நம்பிய பிரசங்கிக்கிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகளை அல்ல கர்த்தாவே. ஒருவேளை இது கேட்பதற்கு இனிமையான வார்த்தைகளாக காணப்படவில்லை என்றாலும் அவருடைய ஆத்மாவானது மீட்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள், அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள், அவள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவான கர்த்தருடைய வசனங்கள். ஆவியானவரே, நீ தொடர்ந்து பேசும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஐ ஹோப் த லார்ட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ த்ரூ திஸ் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அண்ட் வி ஆர் கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் You could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilango100@gmail.com davidilango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண்
9842767184 9842767184 இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com நன்றி.